அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்தால் வாக்களிக்க மறக்காதீர்கள் என்று பிக்பாஸில் அரசியல் பேசும் கமலஹாசன் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது உள்ளூரிலேயே இருந்தும் விஸ்வரூபம் பட ஷூட்டிங்கை காரணம் காட்டி வாக்களிக்கவில்லை. அதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஓட்டை வேறு யாரோ போட்டுவிட்டு சென்று விட்டதால் வாக்களிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது என் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை, அதனால் வாக்களிக்கப் போவதில்லை என்று பொய்யான ஒரு காரணம் சொல்லியிருந்தார். ஊடகங்களும் உடனே பொங்கி எழுந்து ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் வாக்களிக்கும் கமலஹாசனின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று பொங்கல் வைத்தார்கள். அவர்களை இணையதளத்திலே தேடியிருந்தால் கூட கிடைத்திருக்கும், ஆனால் அதெல்லாம் செய்வார்களா என்ன? தேர்தல் ஆணையர் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்த கமலஹாசனின் விவரங்களை அனுப்பி வைத்தார். அது குறித்து பிறகு கமலஹாசன் வாயே திறக்கவில்லை. குறைந்தபட்சம் சொன்ன போய்க்கு மன்னிப்பு கூட தேர்தல் கமிஷனிடம் கேட்கவில்லை. உண்மையான காரணம் என்னவென்றால், தேர்தல் நடந்த சமயத்தில் சபாஷ் நாயுடு ஷூட்டிங், தேர்தல் நாள் தெரிந்தும் அதே தேதியில் அமெரிக்காவில் ஷூட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதை சிலர் சுட்டிக்காட்டி கேள்வி கேட்டவுடன் வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை என்று உடான் விட்டார். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திலேயே அவருடைய குட்டு வெளிப்பட்டது. வேறு வழி இல்லாமல் கௌதமியுடன் சென்று ஓட்டு போட்டார் கமலஹாசன். ஆக கடந்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் ஓட்டு போடாமலும் சட்டசபை தேர்தலின் போது ஓட்டு போடாமல் தப்பிக்க ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கொண்டவரும் தான் இந்த ஊருக்கு உபதேசம் செய்யும் கமலஹாசன். முக்கியமானது குறிப்பு, கமலஹாசனின் பெயர் இன்னமும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கௌதமியின் பெயரும் இன்னும் முகவரி மாற்றப்படாமல் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. நன்றி.